நல்ல வெளிச்சம், நல்ல கண்டிஷன்ஸ், ஃபேன்டாஸ்டிக் கிரிக்கெட் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு. பேட்டர் கொஞ்சம் யோசிச்சு ஆடணும். இந்த விக்கெட்ல இந்த பிச் போலர்ஸ்க்கு சாதகமா இருக்கு. யாரு பக்கம் லக் சாயுங்க? டைம் ஃபார் தி டாஸ். டெய்ல்ஸ் னு கூப்பிட்டிருக்காரு இந்த கேப்டன். நல்ல விக்கெட் போலிங் போட வின்னர்ஸ் ஆஃப் த டாஸுக்கும் தெரியும், அதனால போலிங் போட போறாங்க. இங்க உள்ள வர பேட்டருக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. நல்ல யோசனைங்க பேட்டர் கிட்ட இருந்து. ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க சிங்கிள். பேட்டர் அந்த சிங்கிளோட ஆஃப் த மார்க். அடியாது இடிங்க, செம்ம ஷாட் தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரிக்கு மெர்சலா தொடங்கியிருக்காரு அவரோட இன்னிங்ஸ். இந்த பேட்டர் காத்து கடிச்சிருக்காரு, காத்தாடி விட போக வேண்டியதான் அதுக்கு மேல. யப்பா, இந்த ரெண்டு பேட்டர்ஸ் பறக்கறாங்க பிட்வீன் தி விக்கெட்ஸ். கால்ல மோட்டார் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தம்மையா ஓடுறாங்க இவங்க ரெண்டு பேரும். நல்ல ரன்னிங் அங்க. பிடிச்சிருக்காரு. தவறான ஷாட் பேட்டர் கிட்ட இருந்து. ஃபீல்டருக்கு உற்சாகம், செம்ம கேட்ச். மட்டமான ஷாட் இந்த டிஸ்மிஸலுக்கு. பேட்டர் ரொம்ப வருத்தப்பட போறாரு. இந்த டீமுக்கு ஒரு நல்ல டோட்டல் தேவைன்னா இந்த பேட்டர் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஒரு நல்ல பவுன்ஸ் டெலிவரி, ஆனா எங்கேயோ கீப்பர் மண்டமால போயிருக்கு. கண்ட்ரோலும் இந்த போலரும் சம்பந்தமே இல்லை. வை சம பால், ரன்னே இல்ல. மோசமான டைமிங், காத்துல அடிச்சிருக்காரு. மட்டமான ஷாட். இந்த பேட்டர் ஃபீல்டர் கைய பார்த்து நேரா அடிச்சிருக்காரு. புதுசா வர பேட்டர் பேசிக்ஸ்க்கு ஸ்டிக் பண்ணும் அண்ட் எச்சரிக்கையோட விளையாடணும். ராக்கெட் வேகத்துல போட வந்திருக்காரு இந்த வேகப்பந்து வீச்சாளர். பேட்டர் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு முன்னாடி டிஃபென்ஸுக்கு. இடமே இல்லை அந்த பேட்டர் கடிக்க. ஃபீல்டர் பந்தை எடுக்கிறாரு, போலர் கையில நேர அடிக்கிறாருங்க. பேட்டரோட டைமிங்கும் சரியில்லை, டைமும் சரியில்லைங்க. பேட்டர் சேஃபா இருக்கிறதுக்கு வேகமா ஓடி ஆகணும். ஒரு நல்ல த்ரோ ஃபீல்டர் கிட்ட இருந்து நேரா ஸ்டம்ப் மேல த்ரோ அடிச்சிருக்காரு. நல்ல ஸ்டாப். ஃபீல்டர் கிட்ட இருந்து பந்தையும் அதே வேகத்துல திருப்பி அடிக்கிறாரு. கண்ணை மூடி தறக்கிறதுக்குள்ள ரெண்டு ஓட்டாங்க. செம்ம ரன்னிங்.
ஃபீல்டர் பந்தை பிடிக்கிறாரு அண்ட் நேராக த்ரோ அடிக்கிறாரு. போலரோட பல்லு ஈன்னு பெவிலியன் வரைக்கும் தெரியுதுங்க. டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பலான் இருக்காங்க இந்த பேட்டிங் சைடு. இந்த இன்னிங்ஸ்க்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த புது பேட்டர். அந்த ஷாட்டை பார்த்து நானே க்ளவ் போட்டு இறங்கலான்னு இருக்கேன். எப்பா முதல் பால்லே சிக்ஸ், என்ன ஸ்டார்ட்! பெரிய மிஸ்ஸுங்க. இந்த ஃப்ரீ ஹிட்டை யூஸ் பண்ண முடியல இவங்களால.